ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் சிறி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து நான் மார்னிங்லேருந்து தான் விலாக் எடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் அது மட்டும் இல்லாமல் என்னோட கிட்ஸ் கூட என்னோட டே வந்து எப்படி போகுது அது எல்லாமே தான் இந்த விலாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பூரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் பூரியும் பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவியும் பண்ணியிருந்தேன். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூரிக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கிறேன். நான் வந்து கோதுமை மாவில் தான் வந்து பூரி செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மாவு வந்து எடுத்துருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து ரவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரவை எதுக்கு அப்படின்னா நல்லா வந்து பூரி வந்து புஸ்ஸுன்னு வரும், அதனால தான் நம்ம வந்து ரவை வந்து யூஸ் பண்ணோம் பூரிக்கெலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான அளவு சால்ட் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து குக்கிங் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம குக்கிங் ஆயில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா வந்து மாவோட நல்லா வந்து கலந்துரும். நம்ம இப்படி இந்த மாவை பிடித்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உடையும். இதுதான் வந்து நம்மளோட கரெக்டான கன்சிஸ்டன்சி பூரிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். நார்மல் கோல்ட் வாட்டரையும் நான் யூஸ் பண்ணி நான் நல்லா பிசைஞ்சிக்கிறேன். நான் வந்து ஊரெல்லாம் வைக்க மாட்டேன், உடனே வந்து நான் சுற்றுவேன். நல்லா வந்து பூரி பாருங்கள், நல்லாவே வந்து புஸ்ஸுன்னு வரும். அவ்வளோதான், நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டு தொட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து ஃபைனலாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து நல்லா வந்து மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வச்சு ஒரு கிரேவி தான் வந்து நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பேன் வச்சுட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் வந்து இதில் பட்டை வந்து ஆட் பண்ணுறேன். பட்டையோட ஃப்ளேவர் தான் நமக்கு இதில் வந்து நல்லா வரணும், அதனால் வந்து நம்ம பட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து சோம்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நான் ஒரு 3 விசில் வச்சு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து எடுத்துட்டேன். நல்லா வெந்துடும் 3 விசில்லையே. நல்லா அது தோல் எல்லாம் உரித்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூரி வந்து நான் வந்து திரட்ட ஆரம்பிக்க போகிறேன். நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக தான் வந்து பூரி நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா கிட்ஸ் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு குட்டி குட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்னதாக தான் வந்து பண்ணுவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்க. ஆனால் எப்பவுமே கிட்ஸ் இருக்க வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து இதை கிளே மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணி எதனா வந்து பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. எப்போனா வந்து எப்பவுமே வந்து சப்பாத்தி மாவிதமாக பேசும் போது வந்து வாங்கிப்பாங்க. அவ்வளோதான், எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி மாவு டஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து திரட்டி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயமாக நான் நல்லா நீளம் பார்க்கல கட் பண்ணி அதையும் நான் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா பூரிக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை கூட இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பூரிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கிரேவி வந்து ஊற்றிட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவும் பண்ணிடலாம். அவ்வளோதான், இது நல்லா வந்து ப்ரௌனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 2 சின்ன சின்ன தக்காளியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து மேஷாக வந்து நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கும் நல்லா தொக்கு மாதிரி ஆகிறதுக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து மசாலாலாம் போடணும், இல்லைனா வந்து கரிஞ்சிடும்.
இது ஒரு 1 மினிட் தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து திக்காயிடும். இது வந்து தண்ணியாக தான் இருக்கணும். இது வந்து அப்போ தான் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து பூடியிலலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோதான். இங்கே பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. மூடி போட்டு நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நமக்கு கொதி வந்துடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா ஆறிடுச்சு. நான் வந்து ஃபைனாக க்யூப் க்யூபாக நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் வந்து நமக்கு செமி கன்சிஸ்டன்சி இருக்கும் போதே நம்ம இந்த பொட்டேட்டோ வந்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப திக்காக விடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஈஸியான சூப்பரான ஒரு பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆயாச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் உப்பு வந்து போட்டுட்டேன் வெங்காயம் வதங்கும் போதே. நான் வெங்காயம் வதங்கும் போதே உப்பு வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். நம்ம எப்பவுமே கருவேப்பிலை கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா குக் ஆயாச்சு. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் விட்டோம் அப்படின்னா நல்லா வந்து திக்காயிடும். இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வந்து பட்டையோட ஃப்ளேவர், சோம்போட ஃப்ளேவர் இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான சைட் டிஷ்ஷும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரிக்கு வந்து நான் அந்த ஆயில் வந்து வச்சுட்டேன். நல்லா வந்து ஒரு மீடியம் ஹீட்டு வர அளவுக்கு நமக்கு நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு பூரியை நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ உப்பி வருதுன்னு பூரி. நான் வந்து ஊற வைக்கக்கூட இல்லை, அப்போவே நான் மாவு பிசைஞ்சு திரட்டி நான் வந்து போட்டுட்டேன். நம்ம வந்து ரவை ஆட் பண்ணோம், அதனால தான் இந்த மாதிரி நமக்கு வந்து பூரி வந்து புசுன்னு வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்னிங் டைம்லலாம் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் அவங்க வந்து நிறையவும் வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பூரி பிடிக்காத குழந்தைங்க யார் தான் இருப்பாங்க சொல்லுங்கள். அதனால் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. இதே மாதிரி ஒவ்வொரு பூரியாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். எங்கள் கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பூரி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எங்கள் சன்னுக்கு வந்து அவருக்கு வந்து தோசை பிடிக்கும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து பூரி கொடுத்தா சாப்பிடுவேன். அதனாலேயே வந்து நான் வந்து மோஸ்ட்டாக பூரி வந்து கொடுப்பேன். அப்புறம் எதுனா சாப்பிட்டா போதும்ட்டு. இப்பாங்க எவ்வளோ சூப்பராக வந்து பொங்கி வருது நல்லா புசுன்னு. அப்பு ப்ளீஸ், இன்னும் நம்ம வாய்ஸை கேட்கல. இந்த மாதிரி எல்லாமே நம்ம திரட்டி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம போட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். அந்த டைமுக்கு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட்டுட்ருக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். குயிக்காகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இப்படி தாங்க செஞ்சுருந்தேன். நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ கிரேவியும் ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், நான் இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறேன். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஏன்னா 9:30 வந்து
எங்கள் பையன் விக்னேஸ்வரனுக்கு வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், அதனால் வந்து சீக்கிரமாக வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிடுவேன். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதனால் அவர் சாப்பிடாமே வந்து ஆன்லைன் கிளாஸில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 9:30 ஆகுது கரெக்டாக, சரி நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டே இரு, நான் அதுக்கப்புறம் டிஃபன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டேன். நீ பாருங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து வீடியோவெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க, அதனால் இப்படி பண்ணுறதெல்லாம் தெரியாது, அதனால் லிசன் மட்டும் பண்ணிகிட்டே இரு. அதனால் இவிஎஸ் கிளாஸ்ன்றதுனால தான் நான் இந்த மாதிரி வந்து விட்டேன். இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புட்டு புட்டு போட்டோம் அப்படின்னா அவங்களே வந்து எடுத்து சாப்பிட்ருவாங்க. இந்த மாதிரி 2.5 வயசு குழந்தைங்களாம் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு. பார்த்து ஸ்லோவாக சாப்பிட்டு செப்பலாங்கல் போடுங்க. நான் அம்மா விஷமா செப்பலாங்கல் போடுங்க. டன் டன் சாப்பிட்டுனா லஞ்ச்லாம் வந்து நானே ஊட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி டிஃபன் மட்டும் அவங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் இப்போத்துலேருந்தே. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணோம், அதுக்காக இப்போவே வந்து கையில் எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டுருக்கேன். எங்கள் சனுக்கு வந்து பொட்டேட்டோனா ரொம்ப பிடிக்கும், ஆனால் அன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு அந்த கிரேவி மட்டும் வச்சு வச்சு சாப்பிட்டாரு. சரி பொட்டேட்டோ சாப்பிடலையா நீ? இப்படிதான் எங்களோட மார்னிங் டைம் வந்து இருக்கும். அவரப்பறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டாய்ஸ் வச்சு விளையாடுவாங்க ரெண்டு பேரும். ஏன்னா வந்து மொபைல்லாம் கொடுக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து பிளாக்ஸ் வந்து கொடுத்துருவேன், அதை வச்சு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து எனக்கு ஒரே அடம். இந்த மாதிரி தான் மார்னிங் டைம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பிளாக்ஸ் வந்து அடுக்க முடியல, நான் அழுதுட்டு இருக்காரு, நீயே வந்து கனெக்ட் பண்ண தங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள் நம்ம வீடியோவை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.